போற வழிய பாரு, மறுபடியும் பெட்ல
வந்தது வராததுமா உன் தம்பி என்ன பத்தி போட்டு குடுத்துட்டானா? ஏண்டி நீ காலவே எந்திரிச்சத உனக்கு பெக்காப்பி போட்டு குடுக்கறா, நீ குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு குடுக்கறா, உன் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு குடுக்கறா, அதெல்லாம் போட்டு குடுக்கும் போது இத போட்டு கொடுத்தா என்னடி தப்பு? அப்பா ஏன் மாய் இப்படி பேசுற? ஏன்னா எனக்கு அவ அக்கா, உன்ன மாதிரி அவ என்ன மக்கா. அக்கா திருநெல்வேலி அல்வா தின்னுட்டு வாய கழுவா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை நினைச்சு அழுவா. ஏண்டி ஆவாரம் பூவு ஆடி மாச சாவு அடுத்த வருஷம் டாவுங்கிற கதையா? இப்படி வல்லக்கா போட்டு அல்லக்கா போட்டு இவன் தர மேல அநியாயமா கண்ணை தூக்கி போட்டுட்டியடி. ஏ அல்லே இல்லக்கா பல்லே இல்லக்கா, இப்ப பேசுற டைலாக்கு சூப்பர் இருக்கா. அக்கா எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் பேசுவேன்னு பார்த்தா இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறியக்கா. பேசுறா நீ பேசுக்கா, நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன்க்கா. அடியே ஒண்ணுமே புரியலையா? அப்படியாக்கா இப்ப மியூசிக் கம்மி பண்ணி போடுற பாருக்கா. இப்ப ஓகேவாக்கா? ஓகேடா. அப்படியே இவன் உன் மேல உயிரையே வச்சிருக்காடி. அவங்க உயிரை வச்சிருக்கான் மூஞ்சி நிறைய. அவளை பேச வேணாம்னு சொல்லுக்கா. இல்ல தம்பி, எல்லாரும் குழந்தைகளை தோளையும் மார்பையும் போட்டு வளர்ப்பாங்க, ஆனா நீ இவளை செவிலையே போட்டு வளர்த்துருக்க. அப்படிப்பட்ட ஒன்ன விட்டுட்டு வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்றாளே இவளை. அக்கா அவளை அடிக்காதக்கா. அடையாருக்கும் அமுஞ்சு கரைக்கும் 6 மைல், 6 மணிக்கு அமரா மயில். இப்ப என் காதலு மயிலு. அக்கா பொண்ணுங்க ஆம்பளைகளை காதலிக்கிறதுக்கு முன்னாடி நாயா அலைய வைப்பாங்க, காதலிக்கும் போதும் பர்ஸ்ல கைய வைப்பாங்க, கடைசியில உன்னை காதலிக்கவே இல்லைன்னு பின்னாடி பெரிய ஆப்பு வைப்பாங்க. எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா இப்படி பேசுவான்னு சொல்லிடி. இவனுக்கு என்ன அழகு இல்லையா? அறிவு இல்லையா? சொல்லிடி இவனை ஏன் உனக்கு பிடிக்கல? அம்மா பச்சை மிளகாய கடிச்சுக்கிட்டு பழைய சோத்த சாப்பிடலாம், என்ன பல்ல கடிச்சுக்கிட்டு இவரோட வாழ முடியாதுமா? ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணா அடுத்தது சாங்கு வரும்னு 6 வயசு குழந்தைக்கு கூட தெரியும், 60 வயசு கழிவு உனக்கு தெரியலையாக்கா. நான் வரங்கா. நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, அட பொண்ணான மண்ணத்தே பூவான மண்ணத்தே. வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. கிளியோ பெரு ஜோடி தேடி போயிருந்தா, பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு செந்தலோட ஆடி இருந்தா. பச்சை புள்ள போல அழுவாத, பாவம் பூவ போல காயாத. பச்சை புள்ள போல அழுவாத, பாவம் பூவ போல காயாத. அட பொன்னான மண்ணத்தே பூவான மண்ணத்தே. வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு அடிக்கடி வந்தா ஊர் உலகம் தப்பா பேசுங்கா, அதனால தாக்கா வரல. ஊர் உலகம் 1000 சொல்லும், நீ வரதுக்கு என்ன? அக்கா 1000 சொன்னா கூட பரவாயில்லக்கா, எல்லாரும் 500 சொல்றாங்கக்கா, அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியலக்கா. அப்படி பேசினாலும் சும்மா விட்டுட்டு வந்த? அப்படி சும்மா விட்டுருவேனக்கா. எங்க அக்காவோ ஒரு 300, அதுக்கு எதுக்குடா 500? வேண்டாண்டா எங்கிட்ட தகராறு, அப்படி வச்சுக்கிட்டா உங்களை ஆக்கிட்டு வந்தா திருநீரு. அப்படி சூடா பேசிட்டு கூலா குளிச்சிட்டு வந்தங்கா இளநீரு. நானும் வந்ததுல இருந்து பார்க்கிறேன் ஏங்கா தங்கச்சி ஒரு மாதிரியா இருக்கா. அது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு பிடிச்ச எழுத்தாளர் மைதில இருக்கால அவ கதையை படிச்சுட்டு 2 நாள் சாப்பிடாம இருக்கா. அக்கா நீ நல்ல சோறு ஆக்கி போட்டாலே நாய் கூட சாப்பிடாது, 4 நாள் ஆக்கி வச்சிருந்த சோறை போட்டா இவ எப்படிக்கா சாப்பிடுவா? எப்படி சாப்பிடுவாளா? முத சாம்பார் ஊத்தி சாப்பிடுவா, அப்ப ரசம் ஊத்தி சாப்பிடுவா, கடைசியில மோர் ஊத்தி சாப்பிடுவா. அக்கா சுல்தான் பாய் போறது நமாசு, போதங்கா உன்னோட தமாசு. நீ நல்ல விதமா பேசு, இல்லன்னா உன் மேல போட்டுடுவங்கா கேசு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா,
போன வாரம் மைதி எழுதினால கதை, அதை நீ படிச்சே இல்லையா? அக்கா அதை பத்தி மட்டும் கேட்காத அக்கா, அந்த கதையை படிக்கும் போதும் எனக்கு அழுக வந்துடுச்சுக்கா. அந்த பூனை காட்டுல இருக்கக்கூடிய எல்லா எலியும் கெடுத்து சாகடிச்சுக்கா. கடைசியா இருந்த ஒரு எலியுடைய சேலை புச்சி இழுக்கிறப்போ அந்த எலி சொல்லிச்சான், பூனை நீ நினைக்கிற மாதிரி நான் மூஞ்செலி சுண்டெலி இல்ல, நான் ஒரு குடுவேலி, என்ன கெடுத்துறாதேன்னு மடிப்பிச்ச கேட்டுச்சான். அதுக்கு அந்த பூனை திமுறா மீசிய முறுக்கிக்கிட்டு, எலி எலி குடும்ப எலி, நீ ஒத்துழைச்சா ஜாலி, ஒத்துழைக்கலன்னா போட்டிருப்பேன். நான் சாமி படம் தாங்க கேட்டேன், அந்த நாய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற சாமி படம் கொடுத்துட்டாங்க. தெரியாத மாதிரியே கேக்குறியாக்கா. இருந்தாலும் சொல்றேங்க, அந்த படத்துல பாட்டு இல்லக்கா, பைட்டு இல்லக்கா, ஒரு துளி காஸ்டியூம் கூட இல்லக்கா. இருந்தாலும் அந்த படம் சூப்பர் இருக்கா, 10 அவார்டு வாங்கியிருக்கா. ஏண்டா ஜாக்கி, வாரம் வாரம் அந்த பொண்ணு கதை எழுதுனா கெட்டி லெட்டர் போடுவியே, இந்த தடவை எதுவுமே எழுதலையப்பா. அக்கா அவ சோத்த திங்கிறவளா இருந்தா மறுபடியும் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுத மாட்டாக்கா. சூடு சொரணை இல்லாதவ, எத்தனை முறை திட்டினாலும் திருந்தவே மாட்டேங்கிறாளேக்கா. அவளை எங்க திட்ட, அவர் குழந்தை மாதிரிடா. அப்படின்னா பால் கொடுத்து பக்கத்திலேயே படுக்க வைக்க வேண்டிய தனக்கா, அதை ஏங்கா என்கிட்ட சொல்ற? இந்த மாதிரி ஒரு மொக்கைய ஒரு கவுண்டர் சொல்வியே, அதுக்காகத்தான். அக்கா டே ஜாக்கி, அவ எழுதுன கதையில ரெண்டு பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா கேள்விக்குறியோட முடிச்சிருப்பான். அந்த ரெண்டு பேரும் சேர்றதும் சேராம இருக்கிறதும் உன் கையில தாண்டா இருக்கு. அக்கா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஒரு மீனு ஒரு அண்டங்காக்காவை காதலிச்சுதான், அதுக்கு அண்டங்காக்க நீ என் கூட வாழணும்னா என்ன மாதிரியே பறக்க தெரியணும்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மீன் உன் ரெண்டு ரக்கையும் வெட்டி கொடு, உன் கூடவே பறந்து வரன்னு சொன்னதுக்கு அந்த அறிவு கட்ட அண்டங்காக்க அருவாமணியில தான் ரெண்டு ரக்கையும் வெட்டி கொடுத்துட்டு கரையோரம் அந்த மீன் எப்ப வரும்னு காத்து நின்னுச்சான். கடைசி வரைக்கும் அந்த மீன் வரலக்கா. ஆமா, ஏன் மீன் வரல? அக்கா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனாலதான் மீன் வரலக்கா. கதைய சொன்னா கை தட்டுக்கா, கடுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்காதக்கா. டேய் ஜாக்கி, ஒரு மாமரத்து குயில் நான் நல்லா பாடுவேன்னு இளையராஜா கிட்ட சான்ஸ் கிடைச்சான். உடனே இளையராஜாவும் நீ சின்ன குயில் சித்தா மாதிரி பாடுவியான்னு கேட்டதுக்கு ஓ பாடுவேனேன்னு குக்கோன்னு கத்துச்சான். ஒரு ஆந்தையும் புறாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சுதான். அவங்க காதல வீட்டுல ஏந்துக்காதனால ரெண்டுமே வீட்டை விட்டு ஓடி போச்சான். கடைசியில அந்த மூஞ்சி எல்லாம் கீறி ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்துதான். அப்புறம்தான் தெரிஞ்சுதான் அது ஓடி போனது புறாவோட அல்ல, ஒரு கீழ் புள்ளையோட இருந்து. அருமையான பஞ்சு டயலாக்குக்கா. இந்த இடத்துல எப்படி மியூசிக் போடணும்னா, சூப்பராக்கா. நீங்க ரெண்டு பேரும் உங்க கதைய சொல்லிட்டீங்க, நானும் என் கதைய சொல்றேன். ஒரு சாரப்பாம்பும் நாகப்பாம்பும் டான்ஸ் காம்படிஷன்ல சூப்பரா ஆடுச்சான். அதை பார்த்த ஜட்ஜு, நீங்க ரெண்டு பேரும் சரியாவே ஆடலன்னு
முட்டைதான் போட்டாரா? அந்த பாம்பு முட்டை போட்டுட்டீங்க, எப்ப பால் ஊத்துறீங்கன்னு கேட்டு கூடிய சீக்கிரமே ஊத்திடுவோன்னு சொன்னதுக்கு அந்த பாம்பு கோபப்பட்டு பறந்து பறந்து கொத்துச்சான். அந்த மாதிரி நீங்க என் காதலுக்கு முட்டை போட்டாலும் நான் உங்களை கொத்த மாட்டேன், கோவில் கட்டிதான் கும்பிடுவேன். கோயில் கட்டினா கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ரீசரி கச்சேரி வச்சு சொல்ல மாறியாத்தா ஓகேவாக்கா? ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஏண்டா எப்படி பண்ற? டேய் உன் பேர ஜாக்கின்னு வச்சிருக்கே, அதான் இவன் வாழ்க்கையே இப்ப பஞ்சர் ஆயிடுச்சுடா. நீ தான் ஜாக்கி ஏட்டி பஞ்சர் பத்து ஓடிட்டு போனோம் அக்கா. அஞ்சு பஞ்சர் ஆறு பஞ்சர்னா பஞ்சர் பார்த்து ஒட்டிடலாங்க, ஆனா இது டீபே இத்து போயிடுச்சக்கா. டீப மாத்தலாங்க, ஆனா உன்ன மாதிரி டியூப் லைட்டை தான் மாத்த முடியாதுக்கா. இப்ப சொல்ற கேளுக்கா, என் மனசெல்லாம் மைதிலி, மதியானம் சோத்துக்கு நெத்திலி, இவா ஸ்பைக்குலி, எனக்கு ஒரே தலைவலி வரட்டாக்கா. என்ன கூப்பிடுற ஜாக்கி? உனக்கு வச்சிருக்கா பாக்கி. இப்ப சொல்றேன்க்கா, என் மைதிலே தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லக்கா. கதையாக்கா வேண்டாக்கா, ஏற்கனவே நிறைய கதைகளை சொல்லி ஜனங்களை ரொம்ப வெறுப்பேத்திட்டோம்க்கா. இல்ல ஜாக்கி, இது கதை இல்ல, ஆனா கதை மாதிரிதான், கதை மாதிரிதான், ஆனா இது கதை தான் அக்கா. நான் தான் உன்னை அடிக்க கூடாது, ஆனா ஆள் வச்சு அடிக்கலாங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுக்கா, வீணா அடிபட்டு சாகாதக்கா. கோபப்படாத ஜாக்கி, பொறுமையா கேளு. ஒரு புலிகிட்ட மான் சிக்கினா என்ன ஆகும்? அது சிக்கா இருந்தா தானா செத்துரும், புலிகிட்ட சிக்கினா வீணா செத்துரும்க்கா. சரி, பாம்பு கிட்ட தவளை மாட்டினா என்ன ஆகும்? பித்தளை தவளையா இருந்தா சேட்டு கிட்ட அடமான வைக்கும், பிளாஸ்டிக் தவளையா இருந்தா அடி பம்பு லைன்ல வைக்கும். ஓ ஜாக்கி, உனக்கு இந்த கதை புரியல நினைக்கிறேன். சரி, இன்னொரு கதை சொல்றேன். பூனை கிட்ட எலி மாட்டினா என்ன ஆகும்? அக்கா, அது குடிச்சிட்டு மாட்டிருந்தா ஸ்பாட் ஃபைன் 500 அக்கா, குடிக்காம மாட்டிருந்தா போலீஸுக்கு வெறும் 200 அக்கா. என்னக்கா இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குற? அந்த எலி பூனை கிட்ட மாட்டினா அப்பிட்டுக்கா. சரி, கழுகு புறாவை தூக்கிட்டு போனா புறா என்ன ஆகும்? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி அந்த கழுகோட சேர்ந்த புறாவும் பொறுக்கி ஆயிடுங்க. என்னக்கா கேள்வி கேக்குற? அந்த புறா க்ளோஸுக்கா, நாம ரெண்டு பேரும் டூ சாட்டுக்கா. இதெல்லாம் சொல்றியே, கொக்கு வயல மீன் மாட்டினா என்ன ஆகும்? என்ன மீனுக்கா? ஐர மீன். யூ மீன் ஐர மீனா இருந்தா அர்ச்சனை பண்ணுங்க, சங்கரா மீனா இருந்தா சாகும் போதும் சங்கரா சங்கரான்னு சொல்லுங்க. அதே மாதிரி வில்லனுங்க மைதிலியை தூக்கிட்டு போயிருந்தா என்ன ஆகும்? அக்கா, தூக்கிட்டு போனவ மண்டக்கா, மைதிலி ரொம்ப குண்டக்கா, அவங்க என் கண்ணில மாட்டினா கண்டங்க. அப்படிதான் உடனே போய் அவங்களை கண்டம் பண்ணு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அந்த வில்லு மைதிலியை கடத்திட்டு போயிட்டாடா. அக்கா, இத முதல்ல சொல்ல வேண்டியதானக்கா, என்க்கா இவ்வளவு நேரம் கைச்சி சொல்றக்கா. இல்லப்பா, அவங்க தான் சொன்னாங்க, நாங்க போறப்போ டிராபிக்ல மாட்டாலும் மாட்டுவோம், அவனை 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுங்க, ஏன்னா அவன் சரியான முந்திரி கொட்டை, அங்க எங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பா. அப்படி வந்தான கிளைமேக்ஸ் விறுவிறுப்பா இருக்காது. நாங்கப்பா எக்கா புத்துல இருக்கிறது ஸ்நேக்ஸ், குடிக்க வேணும் ஸ்நாக்ஸ், காரோட ரேட்டு 10 லாக்ஸ், காமெடிக்கு வேணும் கடி தோக்கு, இப்ப வர போறது கிளைமேக்ஸ். நீ பேசி முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரேன்க்கா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, என் மைதிலிய கடத்துறது யாரு? என் ஊரு மூணாறு, எங்க அப்பா பேரு மன்னாரு, முதல்ல நீ யாரு? நான் யாருன்னு உங்க ஆளுங்க கிட்டயே கேட்டு பாருடி. யாரு இவ? யாரு? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டியாடா. நான் தெரிஞ்சவங்க கிட்டயே பேச மாட்டேன், தெரியாத உங்ககிட்ட நான் எதுக்குடா பேசுறேன்? அவங்க கிட்ட என்னடா பேச்சு? அவனும் வெட்டி தூக்கிடுங்கடா. நான் பாட்டுக்கு சிவனேனு பேசிட்டு தானே இருக்கிறேன், சைலண்ட்னு சொன்னா பேசாம இருந்துறேன், அதுக்காக எதுக்கடி என்னை வெட்டி தூக்கி எறியணும்னு சொல்லுற? நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், இவளை காப்பாத்திட்டு போலாம் தானே? அது உன்னால முடியவே முடியாதுடா. காப்பாத்த
முடியாதுன்னு சொல்லாதடி. எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது ஐசி வார்ல சேர்த்தாவது அவளை காப்பாத்து வேண்டி. முதல்ல உன்னை காப்பாத்துக்கிட அடிங்கடா. என்ன அடிக்கிறதுக்கு அவ உங்களுக்கு எவ்வளவு காப்பாத்துங்க. ஒழுங்கா தானே பேசிட்டு இருக்கிறேன். என்ன வேற எதுவும் ஷூட்டிங் போனமா? சும்மா பரபரக்குற கம்முன்னு உக்கறணும். ஏ செல்ல ஓய்வுச்சா கர்ம, நீ பேசு. இப்படி கிளைமேக்ஸ்ல நீட்டி நெளிச்சு வசனம் பேசுற ஒரே ஆள் நீ தான்டா. அதே மாதிரி நானும் கேக்குறேன். கிளைமேக்ஸ்னாலே குடும்பத்தை கடத்துறது, குழந்தைகளை கடத்துறது, இதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு வித்தியாசமா ஏதாவது பண்ண கூடாதா? பைத்திய மாதிரி நடிச்சா அது செல்வராகவும் கிளைமேக்ஸ். இப்போ இது என்னோட கிளைமேக்ஸ். டேய் கத்திய வச்சுக்கிட்டு ஏண்டா சும்மா இருக்கிற, குத்துடா. சிறகுகள் உடைந்ததடி, குருவியில் நனைந்ததடி, போட்டு குண்டு வீ